கடலூரில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு பெற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் கடலூர் தேவனாப்பட்டினம் பகுதியில் உள்ள பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறைகள் அனைத்தும் அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் பேசுகையில், எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையானது மத்திய பாதுகாப்பு படை, மாநில ஆயுதப்படை மற்றும் மாநில காவல்துறையினர் என மூன்றடுக்கு பாதுகாப்பில் உள்ளதாக தெரிவித்தார். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நேற்று முடிவு பெற்றது. இதனையடுத்து 6 சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குகள் எண்ணும் மையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதன்பின் தனி அறையில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டு அறைக்கு பூட்டு போட்டு சீல் வைக்கும் பணி நடைபெற்றது. தேனி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் அனைத்துக் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பெட்டி வைக்கப்பட்ட அறைக்கு சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரே கட்டமாக நேற்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதகை, குன்னூர் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பெயர் பட்டியலில் பலரது பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து பாஜக வேட்பாளர் எல் முருகன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது, தமிழ்நாட்டை ஆளும் கட்சி தோல்வி பயத்தில் பலரது பெயர்களை நீக்கியுள்ளதாக கூறினார். மேலும் தேர்தல் நடத்துபவர்கள் நேர்மையாகவும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டிருக்க வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருப்பதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணி அளவில் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் தொகுதியில் உள்ள உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், செஞ்சி, திண்டிவனம் உள்ளிட்ட மையங்களிலிருந்து வாக்கு இயந்திரங்கள் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் அனைத்துக் கட்சி வேட்பாளர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி முன் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 4 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதால் கல்லூரியை சுற்றிலும் 24 மணி நேரமும் பலத்த காவல்துறை கண்காணிப்பு போடப்பட்டுள்ளது. வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொரப்பாடியில் உள்ள தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தனித்தனி பிரிவாக 6 இடங்களில் வைத்து சீல் வைத்து முத்திரையிடப்பட்டது. இதற்காக 3 பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. ஜூன் 4 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதால் பலத்த காவல்துறை பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்றைய தினம் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. அதன்படி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 1745 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் நேற்று முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் அந்தந்த அரசியல் கட்சியினர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு எல்ஆர்ஜி அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு கொண்டுவரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தனித்தனி அறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர், மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்துராஜ் முன்னிலையில் வைப்பறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இதேபோல் வைப்பறைகளுக்கு முன்னால் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு காவல்துறை உள்ளிட்ட 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து போலீசார் இல்லாத காரணத்தினால் 4 திசையிலிருந்தும் வந்த வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக கடலூர் மற்றும் விருத்தாச்சலம் சாலை, பன்ருட்டி மற்றும் கும்பகோணம் சாலை ஆகிய 4 சாலைகளிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பணியில் வாக்குச்சாவடிகளில் பணிபுரியும் முகவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீரை ஊராட்சி மன்ற தலைவர் நாகலிங்கம் வழங்கி வந்துள்ளார். ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலில் நாகலிங்கத்திடம் தோல்வியுற்ற ராஜ்குமார்
நேற்று இரவு 10 மணியளவில் நாகலிங்கத்தை 15க்கும் மேற்பட்ட அடியாட்களை வைத்து தாக்க முயற்சி செய்ததாகவும் தனக்கு பாதுகாப்பு கேட்டு கொல்லிமலை வாழவந்தி நாடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அடியாட்களுடன் தன்னை தாக்க வந்த சிசிடிவி காட்சிகளை காவல் நிலையத்தில் கொடுத்துள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள பழமையான புகழ்பெற்ற கருப்புலீஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று சித்திரை மாதம் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நெல்லூர்பேட்டை மாடவீதிகள் வழியாக திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகியவற்றில் பதிவான வாக்குகளை கொண்ட 1698 வாக்குச்சாவடியில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நாகர்கோவில் கோணத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. கொண்டு வந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் பார்வையிட்டு சீல் வைத்தார். மேலும் கல்லூரி முழுவதும் 2 DSP-கள், 6 இன்ஸ்பெக்டர்கள், 100 போலீசார் என சுழற்சி முறையில் 3 அடுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.